வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்க போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் இது போன்ற முக்கியமான தகவல் பண்ணும்போது நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வரமாக வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்திற்கு மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை செயலர் சுதான்சு பாண்டே அவர்கள் வந்துள்ளார். இவர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் செயல்பட்டு வரும் ரேஷன் கடைகள் மற்றும் மக்கள் அங்கன்வாடிகளை ஆய்வு செய்து வருகிறார். அதேபோல் நேற்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள ராமேஸ்வரம் பாரதி நகர் பகுதியில் அமைந்துள்ள அங்கன்வாடி மையத்திற்கு சென்றுள்ளார். பின்னர் அங்கு அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் இருப்பு குறித்து ஆய்வு செய்துள்ளார். இதனையடுத்து அவர் செய்தியாளர்களை சந்தித்து கூறியதாவது, தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளில் மக்களுக்கான அத்தியாவசிய பொருட்களை மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும், மேலும் பொருட்களை வாங்க மக்களை கட்டாயப்படுத்தக்கூடாது என அவர் கூறியுள்ளார். அவர்கள் விரும்பும் பொருட்களை மட்டும் வாங்க அனுமதிக்க வேண்டும், அதனை மீறி கட்டாயப்படுத்தினால் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்துள்ளார்.